இப்போது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுகவோடு பாஜக இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த தேர்தலில் அவங்களுடைய வாக்கு வங்கியை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கு நினைக்கிறேன்? பாஜகவுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் கொடுக்கின்ற விளம்பரம் ரொம்ப அதிகம். அதை பார்த்தா பெருசாக பாஜக வளர்ந்துட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு பொய்மான் கரடு என்று கல்கி அவர்கள் சொன்னதைப் போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறதே தவிர, ஒவ்வொரு கோயிலையும் போகிறது, அந்த கோயிலில் விழா நடக்கிற அன்னைக்கு அங்கே போய் வெளியில் உண்டி படிவங்களை வச்சுக்கிறது, அது மாதிரி கோயில்களை காட்டி இந்து மதத்தை காட்டி எல்லாம் தமிழ்நாட்டில் அது மாதிரி ஓட்டெல்லாம் வாங்க முடியாது. அது எப்பயுமே எல்லா காலத்திலையுமே கோயில்களுக்கு போகிறது, பக்தி வழியில் நடக்கிறது எப்பயுமே ஏற்பட்டது தான். இதனாலே இப்போது பிஜேபிக்கு பெரிய ஒரு ஆதரவு வந்துருச்சுன்னு நான் நினைக்கல. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் புதுவையும் சேர்த்து 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன். அது வந்து கூட்டணி தலைமை தான் சொல்ல வேண்டும் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு. உங்களுக்கு இத்தனை கட்சியை சேர்ந்த பிறகு அதில் ஒன்று ரெண்டு கருத்துக்கள் எதிர்பார்த்தான் வரும், அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. அந்த மாதிரி பத்திரிகைகளில் எழுதுறாங்க தமிழ்நாட்டை பார்த்து அங்கே எதிர்ப்பு உருவாயிருச்சுன்னு. அது மாதிரி இல்லை, அது திரும்ப மோடி வந்துடக்கூடாது, வந்தால் கௌரி லங்கேஷையும் கல்புர்கியையும் கர்நாடக மாநிலத்திலே கொலை செய்தார்கள். நரேந்திர தபோல்கர் அங்கே மாராட்டியத்திலே கொலை செய்யப்பட்டார். தாத்ரியிலே முகமது அக்தர் அடித்து கொல்லப்பட்டார். இந்த மாதிரி கை ரிவால்வர் எடுத்துக்கிட்டு ஒரு முக்கியமான பிஜேபி தலைவி, நான் இப்படித்தான் சுடுவேன், மகாத்மா காந்தியையும் இப்படித்தான் சுட்டாங்க, நான் இப்படித்தான் சுடுவேன், மேடையிலேயே ரிவால்வர் எடுத்து காட்டினாங்க. இந்த அளவுக்கு வெறி பிடித்து போன கூட்டத்தை மக்கள் வெறுக்கத்தான் செய்கிறார்கள். அந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு அவர்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிற போது அதுவே எதிர்ப்பாக மாறும். யார் அந்த தலைவர்? இல்லை, அவர் அப்படியெல்லாம் சொல்லலையே. ஜெயக்குமார் நல்ல திறமையாக பதில் சொல்லக்கூடியவர், அவர் இந்த மாதிரி கூட்டணி வரும்னு சொல்லலை. இல்லை இல்லை, அந்த அந்த பேச்சுக்கே இடமில்லை, அந்த பேச்சுக்கே இடமில்லை, அந்த பேச்சுக்கு யார் இடம் கொடுக்கறதும் இல்லை, அவங்களும் போடுறது இல்லை, அவங்களும் சொல்கிறது இல்லை. அப்படி இருந்தால் தான் இந்நேரம் பெரிய சூறாவளி அடித்த மாதிரி பத்திரிகைகள் 8 போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.